ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீஜித் ஸ்கெச். நான் உங்கள் ஸ்ரீஜித். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்க மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம காலையில் போட்ட வீடியோவில் இதை பற்றி சொல்லியிருப்போம். என்னென்னா, ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கிடைக்க போது எது ரிலேட்டட் அப்படிங்க மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா ஒன் பஞ்ச் மேன் கூட பார்த்தீங்கன்னா கொலாப் பண்ண போகிறாங்க. ஸோ இன்னும் ஜான்வரி 10ஆம் தேதி ஆரம்பிக்க போகுது. ஸோ அந்த கொலாபரேஷன் மூலிமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ்லாம் கிடைக்க போகுது. ஸோ அதில் என்னெல்லாம் ஃப்ரீயாக கிடைக்க போகுது, இதெல்லாம் என்ன மாதிரி ஈவெண்ட்டில் கிடைக்க போகுது அப்படி மாதிரி எல்லா டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கு பாருங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்க சான்சஸ் இருக்குது, ஏன்னா நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் தராங்க. எல்லாம் மிஸ் பண்ண பார்க்கணும், ஸ்கிப் பண்ணாமலே பார்த்துருங்க. அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மார்க்கம் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனல் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்கள் மொபைலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் எந்த விடையுமே மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாகவே பார்த்தோம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம ஒரு 1 லேக்கே அடிச்சலானீங்க. ஸோ இப்போ நம்ம 70,000 அடிக்கிறதில் ஏம் பண்ணுவோம். ஸோ எல்லா தயவுசையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒன் பஞ்ச் மேன் கொலாபரேஷன் வந்தோடனே நம்மளோட லாகின் பேஜ் பார்த்தீங்கன்னா இதாக மாறிடும். ஸோ இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குரோனா இருக்குல்ல, ஸோ அது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் வரப்போகுது. ஸோ நம்ம டாப் டூ பிகின் கொடுக்குற பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் பஞ்ச் மேன் வந்து பெர்முடா 2.0 நிற்கிற மாதிரி தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ ஹயோட்டா அப்புறம் இந்த ஒன் பஞ்ச் மேன்லேயே பார்த்தீங்கன்னா 2 காஸ்ட்யூம் இருக்குது. ஸோ உங்களுக்கு முன்னாடி பார்த்தாலே தெரியும். அது கூட பார்த்தீங்கன்னா எலைட் கிளியா அப்புறம் எலைட் ஹயோட்டா இருக்காங்க. ஸோ பேரஷூட்டு கன்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இல்லை நம்ம டீட்டெயில்டாக இப்போ உள்ளே பார்த்தலாம். ஸோ மேலே ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஒன் பஞ்ச் மேன் இன்டர்ஃபேஸ் ஈவெண்ட் அப்படிமா கொடுத்து, ஸோ ஜான்வரி 15 ஜான்வரி 26 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கொலாபரேஷன்லாம் இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. ஜீனோஸ் பேக் பேக், ஒன் பஞ்ச் மேன் சர்போர்ட், ஒன் பஞ்ச் மேன் பேனர் அண்ட் ஹெட் பிக் அப்படிங்கலாம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செட்டு செட்டாக பார்த்துடலாமா. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி டாஸ்க்கு முடிக்கிறோம். அது கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மேட்ச் முடிக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேட்ச் ட்ராப். ஸோ ஒரு மேட்ச் முடித்தோன்னா நம்மளுக்கு மேஜிக் ஃப்ராக்மெண்ட் எப்படி வந்து அந்த டைமில் எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ச் முடிக்க ஒன் பஞ்ச் மேன் டிக்கெட் மாதிரி ஒன்று கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸில் இருக்கா. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒன் பஞ்ச் மேனுக்கு பார்த்தீங்கன்னா புது மோடி இல்லைன்னு கேம் கொண்டு வரலான்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு பஞ்ச் கேம் அப்படிங்கிற மோடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டோக்கன், ஸோ ஒரு டோக்கன் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணல, டோக்கன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் மான்ஸ்டர் டிஃபீட் பண்ண அப்படிமா சொல்லிங்க. பட் அவங்க என்ன மாதிரி கொண்டு வர போகிறாங்க அப்படிமா தெரியல. நீங்கள் ஒவ்வொரு டிஃபீட் அதாவது ஒவ்வொரு டைம் மான்ஸ்டர் தோக்கடிக்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பாக்ஸஸ் தருவாங்க, ஒரு பாக்ஸ் தருவாங்க. அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேண்டமாக தான் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி அதில் பார்த்துருந்தோம் ஏன்னா நம்மளுக்கு பேனர் கிடைக்க போகுது அப்படி மாதிரி. ஸோ இந்த ஒன் பஞ்ச் மேனோட பேனர் தான் நம்மளுக்கு கிடைக்க போகுது. அது கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேக் பேக், ஸோ வேறு லெவல் இருக்கல பேக் பேக்கு. ஸோ இந்த பேக் பேக் எந்த ஒரு இதில் விடுவாங்க தெரியல, மேபி ஃப்ரீயாக வரக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 எதுக்குமே சம்மந்தமே இல்லையாடா அப்படி மாதிரி கேட்டிங்கன்னா, ஸோ ஆமாம் எதுக்குமே சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. பட் ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ லெவல் 3 பார்க்க சூப்பராகவே இருக்குது. இது ஃப்ரீயாக தருவாங்களான்னு இது கொஞ்சம் டவுட்டான விஷயம் தான். மேபி அந்த டைமில் தான் டாப் அப் யூனில் விடுறக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒன் பஞ்ச் மேனில் இதை எதாவது கேரக்டர் மென்ஷன் பண்ணுது அப்படிங்கமா ஒன் பஞ்ச் மேன் ஃபேன்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ நம்மளுக்கு ஜீனோஸ் பேக் பேக் தான் ஃப்ரீயாக தராங்க அப்படி மாதிரி மென்ஷன் பண்ணி தான். இதுதான் பார்த்தீங்கன்னா ஜீனோஸ் பேக் பேக். ஸோ பார்க்குறவங்க ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஸோ மற்றபடி கம்பேர்ட் டு அதர் லாகின் ரிவார்ட்ஸ்லாம் நம்மளுக்கு ஃப்ரீயாக பேக் பேக் தருவாங்க. கொரோனாவில் கூட இத்து போன பேக் தான் தந்திருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கிற பேக் பேக்லேயே தான் பார்த்தீங்கன்னா மேலே அந்த கலர் சேஞ்சிங் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது கூட கம்பேரிட்டிவ்ல பார்க்கும்போது இது கொஞ்சம் சூப்பராகவே இருக்குது. லெவல் 1லாம் கொஞ்சம் முக்கியம் இருந்தாலும் ஸோ மற்றபடி பேக் சூப்பராகவே இருக்குது. இந்த டோட்டல் ஒன் பஞ்ச் மேன் ரிவார்ட் லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேட் போர்டு தான் சூப்பராக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. பர்சனலாக எனக்கு பிடிச்சிருக்குது. ஸோ அந்த ஒன் பஞ்ச் மேனோட பிக்சர் போட்டிருக்காங்க அண்ட் அது ஒரு எஃபெக்ட். ஸோ அப்படியே அந்த ஒன் பஞ்ச் மேனோட அந்த சிம்பிள் கொடுத்து போட்டிருக்கிறாங்க. ஸோ அது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இன்டு ஒன் பஞ்ச் மேன் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரீயாக வருமானா கொஞ்சம் அது டவுட்டான விஷயம் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எதாவது நல்லதாக கொண்டு வராங்களா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இன்னொரு ஸ்கேட் போர்டு தான் பார்த்தீங்கன்னா மேபி ஃப்ரீயாக வரக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது என்ன ஸ்கேட் போர்டுனா இந்த ஒரு ஸ்கேட் போர்டு தான். ஸோ பார்க்க டம்மியான ஸ்கேட் போர்டு மாதிரி தான் இருக்குது. ஸோ கேரக்டர்ஸோட அந்த ஒரு பிக்சர் தான் கொடுத்துருக்காங்க. சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கேட் போர்டு நல்லா இல்லை, மேபி இது வந்து ஃப்ரீயாக தரக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா பேத் டு ஹீரோ ஈவெண்ட் அப்படிங்கிற புதுசு ஒரு ஈவெண்ட் வரும்போது அதோட டியூரேஷன் எப்போ அப்படிங்கமா பார்த்தீங்கன்னா ஜான்வரி 16 டு ஜான்வரி 27 வரைக்கும் இருக்கும் அப்படிமா சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் பஞ்ச் மேனோட டிஷர்ட்டை வந்து எடுத்துக்கலாம், அதுவும் எக்ஸ்க்ளூசிவாக புதுசாக ஒரு டிஷர்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கமா சொல்கிறாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டோக்கன்ஸ்லாம் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டெய்லி மிஷின்ஸ் முடிக்கிற மூலிமா நீங்கள் டோக்கன் எடுக்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் அந்த ட்ரெஷர் பாக்ஸுங்கிற மாதிரி நீங்கள் அந்த டோக்கனை யூஸ் பண்ணி, ஸோ கலெக்ட் பண்ணுற டோக்கனை யூஸ் பண்ணி அந்த ட்ரெஷர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் அந்த ட்ரெஷர் பாக்ஸில் இருக்கிற ரேண்டமாக எடுக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒன் பஞ்ச் மேனோட டிஷர்ட்டு. ஸோ பார்க்க நல்லதாக மாதிரி க்யூட்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் மாதிரி போட்டிருக்கு. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிஷர்ட் பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த டிஷர்ட் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிமா சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா
எப்ரலையும் ஃப்ரீ 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 அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிடைக்கிற டோக்கன் வச்சு அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாக்ஸில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேண்டமாக இருக்க ரிவார்ட்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டிஷர்ட் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் இதே டிஷர்ட் தான் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு மறைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஒரு சாந்த சுரூபமாக பார்க்குற மாதிரி பின்னாடி இப்போ மறைக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா 2-in-1 டிஷர்ட்னு நினைக்கிறேன். ஸோ முன்னாடி ஒரு மாதிரி பின்னாடி ஒரு மாதிரி. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன் பஞ்ச் மேனோட மண்டை மாதிரியே தான் இருக்குது. ஸோ ஒன் பஞ்ச் மேன் ஃபேன்ஸ் யாருக்கே இது பிடிச்சிருந்தா அப்படி இந்த வீடியோக்கு லைக் பண்ணி விட்டுருக்கேன். எப்படிலாம் லைக் கேட்க வேண்டியதாக இருக்குதுப்பா. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஈவெண்ட்டு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பீக் டே அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கும். ஸோ January 23 மட்டும் தான் இருக்க போகுது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாய்டமா அப்படிங்கிற மாதிரி லூட் பாக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ மேபி ஈவெண்ட் சைடில் போய் எடுக்கலாம், இல்லைன்னா பேஜில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளைம் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அது கூட பார்த்தீங்கன்னா 3x drop ஒன் பஞ்ச் மேன் டிக்கெட்ஸ் அப்படிமா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் ஈவெண்ட்டில் பார்த்துருப்போம். ஸோ நீங்கள் ஒரு மேட்ச் முடிக்கும் போதும் அது கூட பார்த்தீங்கன்னா டெய்லி மிஷன்ஸ் முடிக்கும் உங்களுக்கு ஒன் பஞ்ச் மேன் டிக்கெட் கிடைக்கும் அப்படிங்க மாதிரி. ஸோ மேட்ச் ஆஃப்டர் மேட்ச் ட்ராப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஒன் பஞ்ச் மேன் டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா January 23 மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3x எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் அப்படிமா சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ அந்த டோக்கன்ஸ்லாம் வச்சு நீங்கள் ரெடியூம் பண்ணால் அது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ அதில் ஒரு லூட் பாக்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு லூட் பாக்ஸ் தான் அப்படியே பார்க்க கோழி முட்டை மாதிரி இருக்குது. ஸோ லூட் பாக்ஸ்னாலே உங்களுக்கு நம்பர் மாதிரி இல்லை. ஸோ எனக்குமே பார்த்தீங்கன்னா இது வேறு லெவலில் தான் இருக்குது. ஸோ பார்க்க க்யூட்டாக நல்லா இருக்குது லூட் பாக்ஸு. ஸோ ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா ஒரு லூட் பாக்ஸ் தராங்க. ஸோ ஒன் பஞ்ச் மேனோட தலையும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அமௌண்ட் செக்ஷனில் போய் பார்த்தாலே இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் இருக்கும். ஸோ அப்படி தேங்க் ஏதோ சொல்கிற மாதிரி. ஸோ இந்த லூட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பவுன்ஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீ ஃபயர் பண்ணதுலேயே ஒரு நல்ல ஒரு விஷயம்னா இந்த ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த லூட் பாக்ஸ் பிடிச்சதா இல்லையா அப்படிங்கமா சொல்லுங்கள். மூணோட நிக்கல நாலாவதாக பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குது. த ஃபைனல் ட்ரையல் ஜேர்னி அப்படிங்க மாதிரி ஒரு ஈவெண்ட் வரப்போகுது. அது பார்த்தீங்கன்னா January 23 January 29 வரைக்கும் இருக்க போகுது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாய்டமாக பேரசூட் தரப்போகுது. சாய்டமானால் யார் அப்படி மாதிரி கேட்டிங்கன்னா ஸோ ஒன் பஞ்ச் மேனே தான் அப்படி சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பேரசூட் தர போகிறாங்க. இந்த பேரசூட்டை தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த முன்னாடி லாகின் பேஜில் பார்த்துருப்பீங்க. ஒரு பேரசூட் வந்து கெல்லி வந்து போட்டிருக்கிற மாதிரி. ஸோ அந்த பேரசூட் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக தர போகிறாங்க. அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா டெட் பாக்ஸ் ட்ராப். ஸோ இப்போ நீங்கள் ஒரு எனிமி கில் பண்ணுறீங்கன்னா இந்த டெட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டோக்கன் மாதிரி கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா பர்பிள் எனர்ஜி கோர் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெட் பாக்ஸில் இருக்கும். ஸோ அந்த டோக்கன் தான் பார்த்தீங்கன்னா பர்பிள் எனர்ஜி கோர் அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க. அந்த பர்பிள் எனர்ஜி கோரை தான் நீங்கள் கிளைம் பண்ணிட்டு அதை வச்சு நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் ரிவார்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு பேரசூட் தான் தரப்போகிறாங்க. ஸோ அந்த பர்பிள் எனர்ஜி கோர் வந்து நீங்கள் டெட் பாக்ஸ்லேருந்து அதை எனிமியோட நீங்கள் எனிமியை கொண்டுட்டிங்கன்னா அந்த பாக்ஸ்லேருந்து நீங்கள் அந்த டோக்கன் எடுத்துகிட்டு ஸோ கேமில் அதை வெளில வந்துட்டு ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேரசூட் வந்து ரெடி பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மட்டும் இல்லை, அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம லெஜெண்டரி ஐட்டமான பவுண்டி அது கூட பார்த்தீங்கன்னா ரீசப்ளை மேப் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வேணால் ஸோ பேரசூட் எடுத்துக்கலாம். பேரசூட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் பஞ்ச் மேன் இல்லைன்னா சாய்டமா அப்படிங்க என்ன வேணால் சொல்லிகிட்டே போகலாம். அண்ட் உங்களுக்கு இந்த பேரசூட் பிடிச்சதா இல்லையா அப்படிமா சொல்லுங்கள். ஸோ பார்க்க நல்லதாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை அப்படிங்க மாதிரி சொல்லுங்கள். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா ஒன் பஞ்ச் மேன் டிக்கெட் அப்படிமா கொடுத்துருக்காங்க. என்னடா டைமண்ட் ராயல் மார்க் அப்படிங்க மாதிரி கேட்டிங்கன்னா ஸோ எனக்கும் பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஸோ மேபி பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் பஞ்ச் மேன் ராயல் அப்படி மாதிரி ஏதோ கொண்டு வரலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மொட்டை மண்டையோட ஒன் பஞ்ச் மேன் ட்ரெஸ் இல்லைனா அது கூட இருக்கிற ஜீனோஸ் ட்ரெஸ் ஏதோ ஒரு ட்ரெஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அதில் கொண்டு வந்து நம்ம டைமண்ட்ஸ் இல்லைனா இந்த டோக்கன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்பின் பண்ணுற மாதிரி கொடுக்கலாம். இல்லைனா நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம் ஒன் பஞ்ச் மேன் டிக்கெட்ஸை வந்து நீங்கள் வந்து மேட்ச் ட்ராப்லலாம் கிளைம் பண்ண அப்படிங்க மாதிரி. ஸோ மேபி இந்த டிக்கெட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிக்கெட்டாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஒன் பஞ்ச் மேன் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி அந்த ஈவெண்ட் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ மேபி ஒரு 30-10% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைமண்ட் ராயல் அந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு லக் ராயல் வரைக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நிக்கலா. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் என்னன்னா ஸோ வெப்பன் ராயல் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் பஞ்ச் மேன் ரிலேட்டட் தான் வரப்போகுது அப்படிங்க மாதிரி. M4A1 ஜீனோஸ் அப்படிங்க மாதிரி ஒரு வெப்பன் ராயல் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்கமிங்கில் வரப்போகுது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்குது. ஸோ அந்த வெப்பன் ராயலோட பவுஸ் என்ன அண்ணா நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம எல்லாமே கிளியர் அண்ட் கட்டாக போட்டுருவோம். ஸோ ஃப்ரீயாக டைமில் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்ககிட்ட இதெல்லாம் தான் ஷேர் பண்ணணும் நினச்சேன். ஸோ இல்லை பார்த்து வச்சில் உங்களுக்கு எது பிடிச்சது அப்படிங்கமா சொல்லுங்கள். இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பண்டில்ஸ்லாம் பற்றி பேசவே இல்லை. ஸோ கண்டிப்பாக டாப் அப் ஈவெண்ட்லாம் வரும். அதில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பண்டில் அந்த மாதிரி நிறைய விஷயம் கொண்டு வருவாங்க. அதை பற்றி எனக்கு எதாவது அப்கமிங் அப்டேட்ஸ் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நான் சேனலில் எடுத்து போடுவேன் வீடியோவாக. ஸோ உங்களுக்காக கண்டிப்பாக எடுத்து போடுவேன். எல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனல் எப்போ வீடியோஸ் போடலாம் உங்கள் மொபைலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடுவோம். அண்ட் நீங்கள் எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்த்தலாம். அண்ட் இந்த வீடியோ எவ்வளோ தான் உங்களுக்கு ஆசமான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஹேப் அண்ட் கைஸ் டாட்டா பாய்.